சொல்லிட்டு இருந்தேன். போவாயா? ஓட் யாப்ளா மினிஸ்டர் வந்திருக்கோ. யாருப்பா? ஏன்னா மினிஸ்டர் வந்திருக்காங்க. மினிஸ்டர் வந்தாங்களா? அங்க வந்திருக்காங்க. ரவணா சென்டர் இது எந்த தொகுதிக்கு? அம்பையா? யாருமா முதல்ல இந்த ரோடை போடணும். அம்மா, நம்ம ரோடு எப்படி இருக்குது பற்றியா? வயசானவங்க வயிற்றில் பிள்ளையர்களும் செத்துருவோம் அந்த ரோட்டில் போகணும். ஆ, நீ எடியும் கேவா, எடியும் கேவான்னு இப்போ சொல்லு. ரோடை போட சொல்லுங்க. என்ன அழி எங்க என்ன செய்து என்ன குளிப்பணும் போலையா? இந்த ரோடு மேடம், மினிஸ்டர் வந்து இந்த ரோடை போடணும். ரோடு கணக்காக இருக்கு. மிச்சம் இல்லை இந்த கோயிலுக்கிட்ட எவ்வளோ பள்ளமாக இருக்கு. இந்த ரோடு தான் நல்லா இருக்கு. பள்ளம் அதுமா எப்படி இருக்கு? எனக்குலாம் வயிறே உடலே வந்துடும் போல இருக்கு. டெய்லி ஆ டெய்லி அங்கே மயிலாபுரம் இந்த சைடு ரோடு போடுறது கடையும் வயிறு குடலுக்கு தானே வந்துடும் போல. யார் கண்டா நமக்கு எல்லாருக்கும் இரநூறுவா போகும். ஒரு தான் நூறுரூவா கொடுத்து இரநூறுவா. ஆ, ஏடிஎம்கே இப்போ கொடுக்க முடியாது. நாங்கள் எங்கே பாப்பாங்களா இருப்பாருங்க? அங்கே பூரா போலீஸ் தானே. ஏன் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஐயாம்மா அவனை பிடிச்சிட்டான். பெரிய வகை என்னடா வச்சுருக்கானு. நல்ல வேலை நாங்கள் வயசானிக்கு ரொம்ப இல்லை முத்துட்டில் இப்போ வச்சு தானே வீடு கட்டுது. நகை வகை வச்சு அதுக்கு தான் ப்ரூஃப் இருக்குமே. ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி கூட நகையை 9000 ரூபா வச்சுருக்கதுங்க. வீடு கட்ட என்ன செய்யணும் வச்சு கிட்ட வந்துட்டு நீ கரண்ட்டு லைட்டுக்குள்ளன்னு எல்லா பைசா தான். எங்கே பார்த்தாலும் 4000 கூட 3000 கூட 2000 கூட வீடு கட்ட ஆவி எத்துரும். பாம்பேயில் அப்படி கிடையாது. பாம்பேயில் கேளுங்க, ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், ஒரு புக்கு கணக்காக இருக்கும். அந்த புக்கில் கையெழுத்து போடணும். 30 லட்சம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், புக்கில் கையெழுத்து போட்டுடலாம். இந்த புக்கு கணக்காக வச்சுருப்பாங்க, அதுக்கு எழுதி கையெழுத்து போட்டுடலாம், முடிஞ்சிடும். இதுக்கு அப்படி கிடையாது. இந்த இங்கே தரம் இருக்கிறவங்க தரைக்கு அப்ரூவலுக்கு அதுக்கு கேட்கணும். அதுக்கு 5000. ஆ, வேறு ப்ளூ பிரிண்ட்டு பிரிண்ட் கணக்கான கேட்கணும். அதுக்கு இங்கே உள்ளது அங்கேயும் சேர்ந்துக்கணும். எல்லாம் பைசா தானே. ஒன்று 100 இரநூறு இப்போ தானே இருக்கும். அவ்வளோ பைசானா ஜெயலலிதாமா எம்ஜிஆர் வந்து நல்லா செய்தாங்க நாட்டுக்கு. அதான் அப்படிதான்.
அதெல்லாம் தக்காது. கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கதே தக்க முண்டுக்கு. மக்கள் பணம் தானே இருக்கிறோம். என்ன மக்கள் பணத்தை எடுத்தாது எங்க? மக்கள் பணத்தை எடுத்தா அதெல்லாம் உருப்படாது. உழைச்ச பொருளே நிற்க முண்டுக்கு. என்ன அவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்க, என்ன அவங்களுக்கு எல்லா சலுகையும் தான் கொடுக்காங்களே. ஒரு மினிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான், ஒரு மினிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு காரு எல்லா வசதியும் தான் கொடுக்காங்களே. என்ன எதுக்கு மக்கள் பணத்தை எடுக்கணும்? எடுக்கணும். இந்த ரோடு போட்டால் நல்லது. ரோடு ரோடு போட்டால் நல்லது. வள்ளி இன்னைக்கு அழகாக இருக்கு. வள்ளி என்ன, ஒருத்தன் 100 ரூபா கொடுத்தா ஒருத்தர் 200 ரூபா அப்படி தானே இருக்கு. நான் அது இப்ப இந்த ஊர்ல எனக்கு ரேஷன் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊர்ல ரேஷன் கார்டு இடம் அப்படின்னு தான் இந்த கிடைக்குமா எனக்கு? மோடி 3 லட்சமும் ஜெயலலிதாம்மாவுக்கு 2,80,000 கிடைக்கும். எனக்கு பாப்பாங்குளத்துல தானே இருக்கு, இங்கே உள்ள அட்ரஸ் தானே இருக்கு. அங்கே உள்ள அட்ரஸ்லாம் வேணும். ஆ எங்கனாலும்